guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வருது இல்லைங்களா, ஸோ ஒரு ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்காக இருக்க போது ஒரு கம்ப்ளீட் மேக்கப் டியூட்டோரியல். அண்ட் இதில் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன், லைக் மேக்கப்போட பேசிக்ஸ்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு க்ளீனாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க போது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும், இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் இருக்கும் அது பக்கத்துலேயே, ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இது பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களுக்கு போடுற மேக்கப் வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், கேக்கி ஆகாமல் இருக்கும். அந்த ரீசனுக்காக எப்போவுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதை மறக்காதீங்க. நான் இன்றைக்கி ப்ளம் ப்ராண்ட்லேருந்து அந்த க்ரீன் டீ வேரியண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால. இன்றைக்கி ஒரு ஃபெஸ்டிவ் லுக் வந்துட்டு பண்ண போகிறோம், அதனால ப்ரைமருக்கு முன்னாடி இந்த மேக்லேருந்து ப்ரெப் அண்ட் ஃபிக்ஸாக இந்த ஒரு செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது உங்களுக்கு மேக்கப் முன்னாடியும் அப்ளை பண்ணலாம், ஒரு ப்ரெப் க்கான ஒரு ஸ்ப்ரேயாகவும் இருக்கும் லாங் லாஸ்டிங்காக மேக்கப் வச்சுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே நம்ம ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். நான் இன்றைக்கி எல்ஃப் ப்ராண்ட்லேருந்து போலீஸ் படி ப்ரைமர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது நம்மளுக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணோன்னா அதை சூப்பராக கவர் பண்ண போகுது. அதையே வந்துட்டு நான் போர்ஸ் இருக்கிற ஏரியாவில் போட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற ப்ராண்ட் எல்ஏ அப்படின்ற ஒரு ப்ராண்ட், எல்ஏ கேர்ள் அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்திருக்கேன். இது நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இந்த பிக்மெண்டட் ஏரியா இருக்கும்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டார்க்காக இருக்கிற இடம், டார்க் ஸ்பாட்ஸ் விழுந்த இடம், ஸோ அங்கெல்லாமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஆரஞ்ச் கரெக்டர் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இது பண்ணாமல் நம்ம டைரெக்டாக பேஸ் ஃபவுண்டேஷன் ஷேடு எது போட்டாலும் அது க்ரே அவுட் ஆகிடும். ஸோ அதை நலிஃபை பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பேஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் மூஞ்சி வந்துட்டு கொஞ்சம் க்ரே ஆகிறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட் ஆகிறது எதுவுமே ஆகாமல் அவங்களுக்கு சூப்பர்பான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். நான் ப்ராப்ளம் இருக்கிற ஏரியாவில் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பஞ்சை நல்லா வெட் பண்ணி ஒரு நல்லா இறுத்தி புழிஞ்சிட்டு ஒரு டாம் ஸ்பஞ்ச் மாதிரி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ் போட போகிறோம். பேஸ்க்கு வந்துட்டு உங்களோட ஃபேஸ் என்ன ஷேடில் இருக்கோ அந்த கலரில் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். நான் இதுக்கு இன்றைக்கி ரெண்டு ஷேட் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து நெக்ஸ்ட்லேருந்து டோட்டல் கண்ட்ரோல் ட்ராப், அண்ட் இன்னொன்று வந்துட்டு பேயு அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன். ஒன்று எனக்கு ஒரு லைட்டர் ஷேடாக இருக்கும். நெக்ஸ் கண்ட்ரோல் ட்ராப் லைக் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்னோடய ஷேட் தான், பட் சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு நான் டேன் ஆன டைமில் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதர் டைம்ஸில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அது லைட்டு டார்க்காக இருக்கும். அதனால் இந்த ரெண்டு ஷேடையும் நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மோர் ஓவர் அது கொஞ்சம் திக்கான ஃபவுண்டேஷன், அண்ட் நெக்ஸ் வந்துட்டு லைட்டான ஃபவுண்டேஷன். ஸோ அது ரெண்டும் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் கவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸில் கொடுக்கும். இது எல்லா இடமே குட்டி குட்டியாக வந்துட்டு இன்றைக்கி டாட்ஸ் மாதிரி வச்சு அண்ட் தென் பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை ஆகும், அண்ட் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல ஜாஸ்தியாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் தெரியாது இந்த மாதிரி பண்ணும்போது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஆரஞ்ச் கரெக்டருக்கு நம்ம எப்படி பிளெண்ட் பண்ணமோ அதே மெத்தட் தான், கொஞ்சம் பெரிய ஸ்பஞ்ச் மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரியல் டெக்னிக்ஸோட ஒரு பியூட்டி பிளெண்டர், ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி பிளெண்டர். ஸோ அதை நல்லா இரம் பண்ணி புழிஞ்சு அதே மாதிரி நான் ஒத்தி ஒத்தி எடுக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபவுண்டேஷன் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு உள்ளே போகும். இப்போ வந்து நம்ம கன்சீலர் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம தான் ஆல்ரெடி வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி எல்லாம் கவர் ஆச்சு. எதுக்கு இந்த கன்சீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம், பட் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும்ல ஃபேஸில், ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கன்சீலர் போட்டுக்கிறேன். இது வந்து லைட்டர் ஷேடில் போடுறோம். நான் இன்றைக்கி டார்ட் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கன்சீலருக்கு மேலேயே இப்போ நான் செட் பண்ணுறதுக்காக ஃபார் எவர் 52லேருந்து ஒரு பனானா பவுடர் எடுத்து நம்ம எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு இந்த பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இப்போவே டஸ்ட் பண்ணல, அது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக. ஐப்ரோஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து இந்த ஐப்ரோஸ் அண்ட் ஜெல் ஐலைனர் எடுத்து அதை வச்சு நான் இன்றைக்கி ஐப்ரோஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பிளாக் ஷேடு, ஒரு ஃபெஸ்டிவ் லுக்குக்கு நம்மளுக்கு பிளாக் ஷேட் வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால ப்ரௌன் போகாமல் இன்றைக்கி நான் பிளாக் போயிருக்கேன்.
அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஐ லுக் பண்ண போகிறோம். கூட ரோஸ் கோல்ட் பேலட்லேருந்து இந்த ஹென்னா ஷேட் எடுத்து க்ரீஸ் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அதையே வந்துட்டு அந்த அவுட்டர் வி மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் அந்த ஷேடையே. நெக்ஸ்ட்டு சேம் பேலட்லேருந்து இந்த ஒரு ரோஸ் ஷேட் இருக்குல்ல, அதே எடுத்து நான் எனக்கு ஐலிடு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் அதையே வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். அப்ளை பண்ண ப்ரெஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம் டுவர்ட்ஸ் அந்த அவுட்டர் கார்னர் வரைக்கும். அந்த ஆல்ரெடி அப்ளை பண்ண ஹென்னா ஷேடும் இதுவும் வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்துட்டு சேம் பேலட்டில் இருக்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிளிட்டர் ஷேடு எடுத்து நம்ம அந்த இன்னர் ஐலிட்ல வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். அதே நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எவ்வளோக்குள்ளே உங்களுக்கு அந்த ஷிமர் வேணுமோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த பேலட்லேருந்து எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கிளிட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்டரை வந்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுறதுக்காக அதே பேலட்லேருந்து ஒரு ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணோம்ல அந்த ஹென்னா ஷேட், அண்ட் அது அண்ட் அந்த ப்ரௌன் பிளெண்ட் ஆகி இருக்கணும். உங்களுக்கு இது கொஞ்சம் ஃபாஸ்ட் டியூட்டோரியலாக இருந்ததுன்னா நான் ஐலுக் வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு டீட்டெயில் டியூட்டோரியல் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஐகார்ட்லேயும் வந்துட்டு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே ஸ்விஸ் பியூட்டி ஜெல் ஐலைனர் வச்சு நான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஐலைனர் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். ஒரு சின்னதாக விங் லுக் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஜெட் பிளாக்காக இருக்கும் அண்ட் கொஞ்சம் லாங் ஸ்டேயாக இருக்கும். ஃபேசஸ் கனடாலேருந்து ஒரு பிளாக் காஜல் எடுத்து என்னோட வாட்டர் லைன் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அதே வச்சு நல்லா டைட் லைன் பண்ணிக்கிறேன். அண்ட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு இன்னர் கார்னர் வரைக்கும் நான் வந்துட்டு அதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஐ பாப்அப் ஆகி அழகாக தெரியும். இது மேலே ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து நம்ம இப்போ அப்ளை பண்ணோம்ல காஜல், அண்ட் அது வச்சு அதை வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததான் மஸ்காரா. அண்ட் மஸ்காராவுக்கு ஃபேசஸ் கனடாலேருந்து இந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன். அண்ட் 2-3 கோட்ஸ் நல்லா போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபால்சிஸ் ஒட்ட போகிறது இல்லை. கண் பாட்டெல்லாம் முடிஞ்சது, நெக்ஸ்ட் அகெயின் ஃபேஸ்க்கு வரலாம். அண்ட் ஃபார் எவர் 52 இருந்து ஒரு கான்டோர் பேலட் எடுத்துக்கிறேன். அண்ட் அதில் இருக்கிற ப்ரௌன் ஷேடு எடுத்து நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நோஸ் கான்டோர் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நான் நோஸ் கான்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் அதுக்கப்புறம். ஸோ நல்லா வந்துட்டு அந்த நோஸோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு டிஃபைன் பண்ணி காமிக்கும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. அண்ட் அதையே வந்துட்டு அந்த சீக்கு போன் ஏரியாலையும் ஜாலைன் ஏரியாலையுமே வந்துட்டு இந்த கான்டோர் பண்ணுறேன். ஸோ அதே பவுடர் தான், இது வந்துட்டு பவுடர் ப்ராடக்ட் தான், க்ரீம் ப்ராடக்ட் கிடையாது. அண்ட் அகெயின் ஃபார் பிகினர்ஸ் நீங்கள் வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட்டை விட பவுடர் ப்ராடக்டில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா பெட்டர் ஆப்ஷன். க்ரீம் ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு பிளெண்டிங் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் அவர் 52 வந்துட்டு ஒரு ப்ளஷ் பேலட்லேருந்தே நான் இன்றைக்கி ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பேலட் காமிக்க மறந்துட்டேன். ஸோ மிலானிலேருந்து இந்த ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷிம்மர் வந்து உங்கள் சீக்கில் வந்து கொடுக்குறது. இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக தெரியும், க்ளோவாக தெரியும். பார்ட்டி ஈவெண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணப்போ இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து லைட்டு படுறப்போ நல்லா வந்துட்டு சூப்பர் ஷிமரியாக இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோன்னா சீக் போன் ஏரியாவில், அப்புறம் நோஸோட டிப்பில், அண்ட் கியூபிட்ஸ் போன் சொல்லுவாங்க அந்த அப்பர் லிப்பில் இருக்கிற அந்த சென்டர் பார்ட்டில். ஸோ இங்கே எல்லாமே அப்ளை பண்ணி அதையும் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மெபிலைனில் இருந்து ஒரு இங்க் க்ரையான் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட ஷேடு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வச்சு அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு அதையே வந்துட்டு உள்ளேயும் ஃபில் பண்ணுறேன். வேறு ஒரு ஷேடும் உள்ளே கொடுக்க போகிறோம், லாக்மே ஃபார்வர் மேட் ஐ திங்க், அதிலிருந்து ஒரு பிங்க் ஷேட். இதை வந்துட்டு ஒரு ரிங் ஃபிங்கரில் கொஞ்சமாக எடுத்துட்டு அதை டாப் டாப் பண்ணி லிப்ஸில் வர மாதிரி. ஸோ உங்களுக்கு அவுட்டரில் கொஞ்சம் டார்க் கலர் அண்ட் இன்னரில் வந்துட்டு லைட் கலர் ஃபில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக இருக்கும். அண்ட் உங்களோட ட்ரெஸ் ஷேட்க்கும் கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பிந்தி நான் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக் வச்சே ஒரு சின்னதாக ஒரு பிந்தி வச்சுக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல மேக்லேருந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, அதை வந்து அகெயின் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது உங்களோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுருக்கும். அண்ட் ஆக்சசரிஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செயின் அண்ட் வேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு டபுள் லேயர் செயின். அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் பண்ண முடியாது, ஏன்னா இது நான் டார்கெட்டில் வாங்கினது. அண்ட் இந்த இயர்ரிங் வந்துட்டு நான் சென்னையில் ஆடம் அண்ட் ஈ அந்த ஸ்டோரில் வாங்கினேன். எனக்கு வேர் பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஒரு ரோஸ் கோல்டு கைண்ட் ஆஃப் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்ஃபிட் ஃப்ரம் பேண்ட்லூன்ஸ். ஸோ இது வேர் பண்ணுறதுக்காக அகெயின் ஒரு ரோஸ் கோல்டு வாட்ச், அதுவும் வந்துட்டு ஃப்ரம் டார்கெட். அண்ட் இந்த ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த காம்போ எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவராலாகவே எனக்கு இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் லுக் அப்படின்னு சொல்லலாம். ரைட் ஃப்ரம் மேக்கப், ஆக்சசரிஸ் அண்ட் இந்த அவுட்ஃபிட், இது எல்லாமே வந்து சேர்ந்து பேர் பண்ணி மேட்ச் ஆகும்
பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இது உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஸ்பெஷலி ஃபார் திவாலி. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே போய் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எல்லாமே காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மோர் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அண்ட் டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.